இன்றைக்கு என்ன பேச போறோம்னா, நாளைக்கு வரலட்சுமி விரதம், எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய லக்ஷ்மியை பற்றிய விரதம் ஒன்றும். நாளைக்கு வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோம்புன்னு சொல்கிறது. வரலட்சுமிக்கு பூஜை பண்ணி மஞ்சள் கலர் கயிறை கையில் கட்டி கொள்வது. வரலட்சுமி விரதம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். பெரிய கடினமாக விரதம் இருக்கணும்ன்றெல்லாம் அவசியம் இல்லை. முடிஞ்சால் உபவாசம் இருக்கலாம், அல்லது காலை இரவு உணவை தவிர்த்து கொண்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடலாம், அல்லது காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம், மத்தியானம் விரதமாக வாழையில் போட்டு சாப்பிட்டு இரவு பலகாரங்கள், லட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணின பலகாரத்தை உண்ணலாம். இதில் விரதம்னு வந்து கண்டிப்பாக இருக்கணும், உபவாசம் இருக்கணும், கண்டிப்பான விரத முறைகள் எதுவும் வரலட்சுமி விரதத்துக்கு சொல்லப்படவில்லை. அதனால் விரதமே இருக்க தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக காலையில் ஒரு நேர உணவையாவது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சால் உபவாசம் இருக்க போறனையாண்டா உபவாசம் இருந்து மாலை பொழுதில் கையில் நூலை கட்டிட்டு அதுக்கு பிறகு உணவை நீங்கள் பலகாரமான சாதுவான நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பவிஷ்யோத்திர புராணம் என்று சொல்லக்கூடிய புராணத்தில் வரலட்சுமி விரதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. பவிஷ்யோத்திர புராணம், இந்த புராணத்தில் தான் வரலட்சுமி நோம்புக்குண்டான கதைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குது. இதில் பெரிய ரெண்டு மூன்று கதைகள் இருக்குது, அதுகளை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் பவிஷ்யோத்திர புராணத்தில் தான் வரலட்சுமி விரதத்தை பற்றி விரிவான தகவல்கள் காட்டிருக்குது. இதில் ஒரு காலத்தில் கைலாசத்தில் சிவபெருமான் உமை, சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடத்த கைலாசம்ன்றோம், பெருமாள் வசிக்கக்கூடிய இடத்த வைகுந்தம்ன்றோம், இந்திரன் வசிக்கக்கூடிய இடத்த சொர்க்கலோகம் அல்லது தேவலோகம்ன்றோம். அது மாதிரி ஒவ்வொரு லோகங்கள் இருக்குது. கைலாசம் என்பது ஒரு லோகம். அங்கே சிவனும் பார்வதியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கைலாச மலையில் குடும்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் உமாதேவியார் சிவபெருமானை பற்றி கேட்குறார். இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் சகல போகங்களையும் சகல செல்வங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டுமாக இருந்தால் எளிமையாக அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன என்று சிவபெருமானை நினைச்சு உமாதேவியார் கேட்குறார். பூமியில் உள்ள மக்கள் மேல் அந்த தேவியார் அம்பாள், எங்களுடைய அம்மாவே எங்கள் மேலே இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேக்குள்ள, இந்த உலகத்துக்கே தாயான தேவி தன்னுடைய குழந்தைகள் மேலே எவ்வளவு அன்பாக இருப்பார். அதனால் அவர் கேட்கின்றார் சிவபெருமானை பார்த்து, பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும், சகல செல்வங்கள் 16 வகையான செல்வங்களையும் பெற வேண்டும், சகல போகங்களையும் அனுபவிக்க வேண்டும், சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும், புத்திர பாக்கியம், வரலட்சுமி விரதம் புத்திரன் பிள்ளைகள் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். இதை நிறைய பேர் தெரிஞ்சு கொள்வதில்லை. குழந்தை பாக்கியத்துக்காகவும் வரலட்சுமி நோம்பு இருந்து திருமணமான சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம், குழந்தை பாக்கியம். அப்போ அம்பாள் கேட்குறா, புத்திர பாக்கியத்துக்காக சௌபாக்கியங்களுக்காக சகல செல்வங்களையும் பூமியில் உள்ளவர்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன முறையில் வழிபாடு செய்ய வேணும் என்று சிவபெருமான கேட்குறார். உடனே சிவபெருமான் சொல்கிறார், இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய தத்துவத்தையும் வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், இந்த வரலட்சுமி விரதம்தான் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் சகல போகங்களையும் புத்திர பாக்கியத்தையும் அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த வரலட்சுமி விரதத்தை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோக இருந்து வந்தால் அவர்களுக்கு சகல செல்வங்களும் போகங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று சிவபெருமான் உமாதேவிக்கு முதல்ல இந்த விரதத்தை பற்றி அனுஷ்டித்ததாக அறிவித்ததாக பவிஷ்யோத்திர புராணத்தில் தகவல் உண்டு. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு இதெல்லாம் தேவை. மற்ற வழிபாடை விட மகாலட்சுமி வழிபாடுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுண்டா. தனத்திற்கு அதிபதி மகாலட்சுமி, சகல செல்வங்களுக்கும் அதிபதி. குழந்தை செல்வமும் ஒரு செல்வம், செவிச்செல்வம் என்றால் அறிவை திருவள்ளுவர், அதுவும் ஒரு செல்வம். கல்வி என்பது ஒரு செல்வம், நகை என்பது ஒரு செல்வம், வீடு வாகனம் என்பது ஒரு செல்வம், எங்களுக்கு நல்ல சற்புத்திரர்கள் குழந்தைகள் பிறப்பது அதுவும் ஒரு குழந்தை செல்வம். ஆக எந்த வகையான செல்வங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தரக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி செல்வத்துக்கு மட்டும் இல்லை, வீரலட்சுமி வீரத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார், தனலட்சுமி தனத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார், தானிய லட்சுமி நாங்கள் உண்ணக்கூடிய தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார். அது மாதிரி மகாலட்சுமியிலேயே அஷ்டலட்சுமி இருக்குது. அஷ்டலட்சுமிகளும் 8 வகையான பொருட்கள், அதில் சந்தான லட்சுமி குழந்தைகளை தரக்கூடிய லட்சுமி.
இப்படி இந்த லக்ஷ்மியை எல்லாம் வழிபடுவது மிகவும் சிறந்த வழிபாடு. பூமியில் இருக்கக்கூடிய யாருக்குத்தான் காசு வேணாம்னு நினைக்கிறோம்? எல்லாரும் என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும், எது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும், எது குலதெய்வமாக இருந்தாலும், எது கிராம தெய்வமாக இருந்தாலும், மகாலட்சுமியை மட்டும் யாரும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் இந்த பூமியில் எங்களுக்கு செல்வம் தேவை என்பதற்காக மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக செய்து வருகின்றது. மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் முதன்மையான விரதம் இந்த வரலட்சுமி விரதம். முதன்மையானது நிறைய விரதங்கள் ஒரு வருஷத்தில் மகாலட்சுமிக்காக இருக்க வேண்டிய விரதங்கள் எல்லாம் நிறைய வருது. நவராத்திரியில் 3 நாள் வருது, அந்த மாதிரி வருது. ஆனாலும் இந்த வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமிக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் அற்புதமானது, தலையாயது, முதல்ல இருக்குது. இந்த விரதத்தை அநேகமாக சுமங்கலி பெண்களும் கன்னிப்பெண்களும் இருக்கலாம் என்பது தாத்பரியமாக இருந்தாலும், ஆண்களும் இந்த விரதத்தில் கலந்து கொள்ளலாம். ஆண்களும் வரலட்சுமி விரதமிருந்து ஒரு மஞ்சள் கயிறை கையில் எப்படி கட்டிக்கொள்வது, ஆண்களும் கட்டலாம். சரி, இப்போ ஆண்களும் இருக்கலாம்னு சொல்லியாச்சு. பெண்கள் என்னத்துக்காக இருக்கின்றீர்கள்? சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீடிக்க வேண்டி இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கிறான். ரெண்டாவது, சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு இந்த வரலட்சுமி விரதத்தை இருக்கலாம். சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னு இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும் என்று இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம். உங்களுடைய சுமங்கலி தன்மை மேலும் எவ்வளவு நாள் கணவன் இருக்காரோ அவ்வளவு நாள் தான் நீங்கள் சுமங்கலி. அப்போ நீங்கள் நீண்ட சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம். இப்போ இந்த வரலட்சுமி விரதம் என்னென்ன காரணத்துக்கு, அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், புத்திர தோஷம் உடையவர்கள், ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த வரலட்சுமி விரதம் இருந்தால் உங்களுக்கு சந்தான லட்சுமி நல்ல குழந்தை செல்வத்தை தருவாள் என்பது ஐதீகம். அதையும் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ மற்றபடி வரலட்சுமி விரதத்துக்கு வீட்டில் ஒரு கும்பம் வைக்கணும், வீடெல்லாம் நல்லா கழுவி துடைச்சி கொள்ளுங்கோ, ஒரு பலகை ஒன்று எடுத்து போட்டுக்கொள்ளுங்கோ, இல்லாட்டி ஒரு வாழையிலேயே போட்டு அதுக்கு மேலே நெல்லை பரப்பி, நெல்லுக்கு மேலே கமலம், கமலம்ண்டா தாமரை பூ மாதிரி ஒரு கோலம், 8 இதழ் கொண்ட ஒரு கமலத்தை கோலமாக போட்டு அதற்கு மேலே ஒரு கும்பத்தை வச்சு வளமையாக நாங்கள் கும்பம் வைக்கக்குள்ள அந்த கும்பத்துக்குள்ளே தண்ணீரை ஊற்றி வைப்பது தான் வளமையான முறை. ஆனால் வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் தண்ணியும் ஊற்றி வைக்கலாம். தண்ணிக்கு பதிலாக அரிசி அல்லது நெல்லை அல்லது தானியங்களை போட்டு கூட இந்த வரலட்சுமி விரதத்திற்கு கும்பம் வைக்கலாம். இது ஒரு சிறப்பு முறையாக சொல்லப்படுது. தண்ணீருக்கு பதிலாக தானியங்களை போட்டு அரிசியை போடுங்க, இல்லை நெல்லை போட்டு நல்ல மாவிலையை கொத்தா வச்சு மேலொரு தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு வடிவாக மஞ்சள் பூசி தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு ஒரு பொட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி 2 கண்ணை வரைஞ்சி ஒரு வாயக்கறி ஒரு மூக்கக்கறி அந்த தேங்காயில் ஒரு முகத்தை போல வச்சு அந்த கும்பத்துக்கு ஒரு பட்டு புடவை அல்லது பாவாடை மாறி பெண் மாறி அலங்காரம் செய்து அதற்கு ஒரு கூர்ச்சத்தை வைத்து அதற்கு மேலே நல்ல வடிவ மாலைகளை போட்டு வீட்டிலேயே வரலட்சுமி கும்பத்தை இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ வரலட்சுமி விதத்தில் வேற என்ன சிறப்பு உண்டா? இந்த நூல் கட்டுறது தான் கௌரி காப்பு வரலட்சுமி விரதம். இது ரெண்டுலையும் நூல் கட்டுறது. கௌரி காப்புன்னா என்ன செய்வீங்கள்? ஒரு சிகப்பு நூலை கட்டுறது. வரலட்சுமி விரதம்னா என்ன செய்யுது? மஞ்சள் நூலை கட்டுறது. சரி, இப்போ நாங்கள் வரலட்சுமி விரதம் எங்களுடைய இந்துக்கள் எங்களுடைய சமூகத்தில் இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது ஈழத்தில் வாழக்கூடிய மக்கள்கள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தா இந்த பெண்களையெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். ஒரு கையில் வரலட்சுமி விரதம், இன்னொரு கையில் கௌரி காப்போடையே திரிவார்கள். இது வந்து எங்களுடைய நாட்டுக்கு உண்டு சிறப்பான விரதம். நிறைய பேர் கௌரி காப்பும் வரலட்சுமி விரதம் இருக்கிறதும் இலங்கை திருநாட்டில் பெருசாக நடக்கிற விஷயம். இந்த கௌரி காப்பு, இந்த வரலட்சுமி விரதத்தை காப்பை மட்டும் வலது கையில் தான் அணிய வேண்டும் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. இடது கையில் தான் பெண்கள் தெப்ப போடுறது காப்பு கட்டுறது வளமை. ஆனால் இந்த வரலட்சுமி விரதம் இருந்து நீங்கள் கட்டக்கூடிய காப்பை பெண்களாக இருந்தாலும் அந்த மஞ்சள் கயிறை வலது கையில் கட்ட வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வலது கையில் முடிஞ்சால் கோயிலில் குருக்கள் மேல் குருமார்கிட்ட சொல்லி அதை நீங்கள் கட்ட சொல்லலாம். அல்லது பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு உங்களுடைய கணவன்கிட்ட சொல்லி அவரனுடைய கைகளினாலே நீங்கள் கையில் கட்டி கொள்ளலாம். சரி,
ஒம்பது இலை கொண்ட ஒம்பது இலை கொண்ட நூல் ஒம்பது முடிச்சு போட்ட நூலை தான் இந்த வரலட்சுமியாக நீங்கள் கட்ட வேண்டும். எனவே நாளைய தினம் வரலட்சுமி விரதம், நீங்கள் விரதம் இருந்து மஞ்சள் காப்பை கையில் கட்டிக்கொள்ளணும். நாளைக்கு மீதி உள்ள விஷயத்தை நான் சொல்லித் தருகின்றேன். மாலை பொழுதில் ஆலயத்தில் போய் இதெல்லாம் செய்யணும். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.